வணக்கம். இது தமிழ் குரல் எக்ஸ்க்ளூசிவ். இன்றைக்கு தமிழ் குரல் எக்ஸ்க்ளூசிவ்ல நம்ம விரிவாக பார்க்கக்கூடிய விஷயம் கள்ளக்குறிச்சி கனியாமூர்ல இருந்த சக்தி பள்ளி அப்படிங்கிற பள்ளி. அங்க வந்து 12 வகுப்பு படித்து வந்த ஒரு மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தார். அந்த மாணவி அவருக்கான மரணம், அதற்கான போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை உத்தரவாகிட்டு இருக்கிறது. இந்த வழக்கு சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா மாணவனுடைய மரண வழக்கு அப்படிங்கிறது, இந்த மாணவனுடைய மரணம் சார்ந்து ஒரு 4-5 கிளை வழக்குகள் நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். மாணவியினுடைய மரணம் சார்ந்து அவருடைய தாயார் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு முதன்மை வழக்காக இருந்தாலும் கூட, இந்த பள்ளியைச் சேர்ந்தவர்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு மாதிரி ஒரு தனியாக ஒரு வழக்கு. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டமில் பல சந்தேகங்களை எழுப்பி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அதற்காக தான் ஜிப்மர் குழுவெல்லாம் அமைக்கப்பட்டதுங்கிறத பார்க்குறோம். இந்த பள்ளியில் நிகழ்த்தப்பட்ட வன்முறை அப்படிங்கிறது, அந்த வன்முறை வெறியாட்டத்திற்காக தனியாக பல வழக்குகள் போயிட்டு இருக்குது. மாணவனுடைய தாயார் தான் தொடர்ந்து அவதூறுபடுது பரப்பப்படுவதாகவும், தன் மீது அவதூறுகளை பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய பலர் அள்ளி தெளிப்பதாகவும், அதை தொடர்ந்து செய்யக்கூடிய கார்த்திக் பிள்ளை என்பவர் மீது அவரை போன்ற பலர் மீதும் புகார் அளித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி ஒரு வழக்கு, இந்த வழக்கு சுற்றி பல வழக்குகள் அப்படின்னுட்டு சட்ட ரீதியாக இது நகர்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சூழலில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான இந்த உத்தரவு அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவினுடைய சாராம்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ரொம்ப முக்கியமான புள்ளி அப்படிங்கிறது, சக்தி பள்ளி என்று சொல்லக்கூடிய சாந்தி ரவிக்குமாருக்கு சொந்தமாக அவர்கள் ஒரு அறக்கட்டளையின் மூலமாக நடத்தி வரக்கூடிய பள்ளியை மறுசீரமைப்பு முடிந்த காரணத்தினால் மீண்டும் திறப்பதற்கான உத்தரவு அப்படிங்கிறத பிரத்யேகமாக நீதிபதி பிறப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சக்தி பள்ளியினுடைய திறப்பு குறித்து யார் வழக்கு தொடுத்திருந்தா அப்படின்னா, இந்த வழக்கு வந்து தொடுக்கப்பட்டது இந்த பள்ளியை நடத்தி வரக்கூடிய சாந்தி ரவிக்குமார் அவங்களுடைய சார்பாக, அவங்களுடைய கல்வியல் அறக்கட்டளை அப்படிங்கிறது தான் அந்த வழக்கு தொடர்ந்தது. லதா அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளையின் மூலமாக இந்த வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டது. பள்ளியை உடனடியாக திறக்கணும், ஏற்கனவே பள்ளிக்கு பல்வேறு விதமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது, மீண்டும் பள்ளி மூடியே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கான இழப்பு அப்படிங்கிறதும், மாணவர்களுக்கான கல்வி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது என்று பல அம்சங்களை வலியுறுத்தி தான் இந்த வழக்கையே தொடுத்திருந்தாங்க. அது விசாரணைக்கு போகும்பொழுது நீதிபதி இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பரிசீலிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 1 மாத காலம் அவகாசம் கொடுத்தாரு. அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் பார்த்துட்டு ஒரு 45 நாட்கள் அவகாசம் கொடுத்து இந்த பள்ளியினுடைய சீரமைப்பு வேலைகளை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சூழலில் 45 நாட்கள் முடிந்தும் கூட சீரமைப்பு பணிகள் இன்னும் முழுமையாக முடியல அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு திறப்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நாம் செய்திகளில் பார்த்தோம். அந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது நீதிமன்றத்தில் மாவட்ட தரப்பிலிருந்தும் பள்ளி தரப்பிலிருந்தும் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக பள்ளி தரப்பிலிருந்து எப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்தாங்க அப்படின்னா, ஆய்வு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, மறுசீரமைப்பு நாங்கள் பண்ணிட்டோம், ஆய்வுங்கிறது முடிஞ்சிருச்சு. மாவட்ட நிர்வாகத்திலிருந்து கலெக்டர் உட்பட பலரும் வந்து பார்த்துட்டாங்க. அவங்க பல விஷயங்களை கேள்வி எழுப்பினாங்க. மாணவர்களுக்கான இருக்கைகள், மற்ற வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாங்க. சிசிடிவி கேமராக்கள் முழுமையாக எல்லா இடங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கிறதா, மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதியில் தொடங்கி மற்ற வசதிகள் எல்லாம் சரியான முறையில் இருக்கிறதா, மீண்டும் வகுப்பு நடத்துவதற்கு உகந்த ஒரு சூழல் எல்லா உபகரணங்களோட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டாங்க. அதை முழுக்க செக் பண்ணிட்டு அவங்களுமே திருப்தியான லெவலில் தான் இருக்காங்க. அதனால பள்ளியை நீங்கள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு பள்ளி தரப்பில் வாதாடுறாங்க. பள்ளி தரப்பில் இத்தகைய வாதங்களை எடுத்து முன்வைக்கும் பொழுது மாவட்ட நிர்வாகத்தினுடைய தரப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் போயிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க தரப்பிலிருந்து ரெப்ரசன்டேஷனாக கொடுக்குறாங்க. நீதிபதிகள் 2 பக்கமும் கேட்டுட்டு உடனடியாக பள்ளியை திறக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பள்ளியை திறப்பதற்கான உத்தரவை இன்றைக்கு இட்டிருக்கிறார். இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது, 9 முதல் 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பள்ளி திறப்பு அப்படிங்கிறது தான் இப்போ உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வருகிற திங்கட்கிழமைக்குள் கலெக்டர், மாவட்ட எஸ்பி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியை முழுமையாக அவங்க பார்த்தது, அதனுடைய மறுசீரமைப்பு விவரங்கள் குறித்து ஒரு அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பள்ளிக்கு மாவட்ட நிர்வாகம் NOC வழங்குகிறது, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், எந்த விதமான தடையும் இல்லை இந்த பள்ளியை மீண்டும் திறந்து நடத்தப்படுவது அப்படின்னு கேட்கும் பொழுது, மாவட்ட நிர்வாகம் வழங்கிருச்சுன்னா கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையினுடைய உத்தரவின் பேரில் அடுத்தடுத்த நிலைகளில் பள்ளி மீண்டும் திறந்து நடத்தப்படும் அப்படிங்கிறது தான் இன்றைய தேதியில் வந்திருக்கக்கூடிய சூழலாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு தரப்பிலிருந்து நம்ம இந்த வழக்கை பார்க்கும் பொழுது, 1 முதல் 9 வகுப்பு வரை பள்ளியை திறப்பாங்க என்கிற பார்வை வரும் பொழுது, அதற்கு வந்து இன்னும் 1 மாத காலம் கழித்து நீங்கள் பள்ளியை திறந்துக்கலாம், முழுமையாக எல்லா வகுப்புகளுக்கும் கிட்டத்தட்ட LKG-லேருந்தே கூட நீங்கள் தொடங்கி நடத்துவது அப்படிங்கிறதும், அப்போ பள்ளி இதற்கு முன்னால் இயங்கி அதே நிலைக்கு இயங்க
போது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு மாத காலத்தில் அதுவும் சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதலாக நீதிபதி இந்த உத்தரவில் இந்த சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்பது, பள்ளி வந்து இவ்வளவு நாள் ஒரு மிகப்பெரிய பதற்றத்திற்கு பிறகு திறக்க போகிறீங்க, ஒரு பெரிய வன்முறை சம்பவம் நடந்திருக்கிறது, வன்முறை களமாக மாறிய இடத்தில் மீண்டும் பள்ளி திறக்கிறீங்க அப்படிங்கிறதுனால போதிய அளவிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த பள்ளிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தேவைப்படுகிற அளவிற்கு ஒரு மினிமம் பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதையும் தாண்டி கூடுதல் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் காவல்துறையிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க, அதற்கு உரிய தொகை செலுத்தி நீங்கள் பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட நீதிபதி வழிகாட்டியிருக்கிறார். அப்போ சக்தி பள்ளி அப்படிங்கிறது மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது, அந்த பள்ளியை யார் நடத்தினார்களோ அவர்கள் கையிலேயே மீண்டும் கொடுத்து, இந்த வழக்கில் மாணவியினுடைய அந்த முதன்மை வழக்கு இருக்கு இல்லையா, அவருடைய மரணம், அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறப்பு எப்படிப்பட்டது, அது வந்து இயற்கையாக அல்லது தன்னிச்சையாக தானாக அவர் விழுந்து இறந்தாராங்கிற கோணத்தில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இந்த புறம் மாணவியினுடைய பெற்றோர் முழுக்க முழுக்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் மற்றவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக பள்ளி நிர்வாகம் சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு இவங்க ஒரு கோணத்தை சொல்லி முழுக்க முழுக்க விசாரிக்கப்பட வேண்டும்னு தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட முதல் புகாராக மாணவியினுடைய பெற்றோர் கொடுத்தது ஒரு கொலை அப்படிங்கிற ஒரு புகார் தான் கொடுத்துருக்கிறாங்க. தொடர்ந்து பல பேர் அங்கே களத்துக்கு போனவங்களும் கூட அந்த கோணத்தையும் எடுக்கிறாங்க. வேறு சிலர் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த கோணத்தையும் எடுத்து கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முதன்மை வழக்கு முடியாமல் இருக்கும் பொழுது பள்ளியை மீண்டும் அவர்களிடம் கொடுப்பது என்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை தான் பலரும் பொது தளங்களில் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் செய்திகளில் பல்வேறு விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, அந்த பள்ளியை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவர்கள் இந்த தரப்பில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பெற்றோர்களே கிடையாது, அந்த பள்ளியை நடத்தக்கூடிய சாந்தி ரவிக்குமாரனுடைய சொந்தக்காரர்கள், அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு கலாட்டா பண்ணிட்டு வராங்க, பள்ளிக்கு வந்து ஆதரவாக ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் பள்ளியை திறப்பதற்கு ஒரு பெண்ணை மட்டும் பார்க்காதீங்க, அங்க பிடிக்கக்கூடிய 3000 சுச்சும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாருங்க, அவங்க டிசி எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு, வன்முறை களமா இருக்கு அப்படின்னு கூட பலரும் அந்த தரப்பிலிருந்து பேசினார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த 3500 பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதே பலரும் இந்த மாணவனுடைய மரணத்திற்கு பிறகு, குறிப்பாக பள்ளியில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசு பொருளாகி அடிபட தொடங்கிய பிறகு பழைய மரணங்கள், அந்த பள்ளியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு 5-6 மரணங்கள் அப்படிங்கிறதும் வெளியில் ஒன்றுன்னா வர ஆரம்பிச்சு, அது பேசு பொருளான பிறகு அடிப்படையில் எந்த பெற்றோருக்கும் ஒரு அச்சம் இருக்கும், மனசில் ஒரு பயம் ஏற்படும், தங்கள் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு உணர்வு என்பது அவர்களுடைய கல்வியை விட மிக முக்கியமானது அப்படின்னு தான் எந்த ஒரு பெற்றோரும் நினைப்பாங்க. அதன் காரணமாக மிக பலர் அங்கேருந்து டிசி வாங்கிட்டு இடைநிற்றல் அப்படிங்கிற பேரில் போயிட்டு வேற பள்ளிகளில் சேர்ந்துட்டாங்க என்பதாகவும் கூட தகவல்கள் வருது. இந்த இடைநிற்றல் அப்படிங்கிறது, இந்த பள்ளியிலிருந்து பலர் டிசி வாங்காமலே போய் சேர்ந்துட்டாங்க, காரணம் எதுவும் பள்ளியினுடைய நிர்வாக தரப்பில் தெரிவிக்காமலே போயிட்டாங்க அப்படி என்பதை போலவும் கூட தகவல்கள் வருது. அப்போ இது ஒரு ப்ரொபோஷன் போக மீதம் இருக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மூத்த விமர்சகர்கள் மற்றும் அரசியல் திறனாய்வாளர்கள் பலர் சொல்லும் பொழுதும் கூட இந்த வழக்கில் இன்னமும் கிரே மேட்டர்ஸ் நிறைய இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக பார்த்து விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஒரு சிலர் இதற்கு மட்டும் தனியாக ஒரு ஆணையமோ வேற ஒரு புலனாய்வு குழுவை கூட நீங்கள் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளை கூட வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி அரசு நீதிமன்றம் காட்டிய சில விஷயங்களை உள்வாங்கி அவங்க தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சக்தி பள்ளியை திறப்பதற்கு எந்த தடையும் இல்லை, பள்ளி திறக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிமிடத்தில் அது உறுதியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட மாவட்ட நிர்வாகம் அவங்க தரப்பிலிருந்தும் எதுவும் பெரிதாக குறியை எழுப்பலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அரசு தரப்பு அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் வழிகாட்டுதின்படி செய்த விஷயங்கள், பள்ளியை வெகு விரைவில் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிஎட் காலேஜில் நடந்துகிட்டு இருக்கு 9-12 நேரடி வகுப்புகள் அந்த பள்ளியிலேயே பள்ளியினுடைய வளாகத்திலேயே நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இது மொத்தத்தையும் பார்த்து விட்டு பார்வையாளராக இருக்கக்கூடிய பலருக்கு எழக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, வழக்கு இன்னும் முடியல,
குறைந்தபட்சம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வழக்கினுடைய தன்மை அப்படிங்கிறது குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்கிற இடத்துல இந்த பள்ளியைச் சேர்ந்தவர்கள் வைக்கப்பட வேண்டும். அப்படி வைக்கப்படுறாங்க அப்படின்னா தங்களை அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கிற வரைக்கும் பள்ளியை அவங்க கையில் கொடுக்காமல் வேறு ஒரு தரப்பில் கொடுத்தால் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் திரும்ப திரும்ப எழுப்புறாங்க. கல்வியாளர்களில் தொடங்கி நீதிபதிகளாக இருந்தவர்கள், சட்டம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், வல்லுநர்கள் அப்படின்னு பொதுமக்கள் என பலருக்கும் அந்த கேள்வி இருக்கிறது. ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கிறத நீங்கள் நீதி முழுமையாக செலுத்தப்பட்டு ஒரு வழக்கு முடிஞ்சு ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுது வழக்கு வந்து ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் ப்ராசஸ்லேயே இருக்குது, முழுமையாக முடிவடைஞ்சார்ல அடுத்தடுத்த நிலைகளில் விசாரணை போய்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு முடிவெடுத்து கொடுத்து விடுகிறோமா என்கிற கேள்வியை தான் மிக பெரும்பாலானவர்கள் அழுத்தம் திருத்தமாக எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாவற்றையும் தாண்டி எழக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது பள்ளியில் இப்போ மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் மாணவி தங்கியிருந்த விடுதியோ அல்லது பாதிக்கப்பட்ட விஷயங்களோ குற்ற சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ மாணவனுடைய இறப்பு தான் பிரதானமான முதன்மை வழக்குன்னும் பொழுது அவர் விழுந்ததாக சொல்லப்பட்ட இடம், அதற்கான வழி, போனது வந்தது, இது அத்தனை விஷயங்களுமே மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் முழுமையாக துடைத்து எழுதியப்பட்டு விட்டதா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய வேறு எதுவும் மிஸ் செய்யப்பட்ட ஒரு ஆதாரங்கள் என்ன ஆச்சு, ஒரு கிரைம் சீனையே நீங்கள் புனரமைப்பு அப்படிங்கிற பேரில் முழுக்க அதனுடைய சுவடுகளே இல்லாமல் போய்கிட்டீங்களா, ஒரு வேளை மிஸ் அவுட் ஆயிருந்தா அப்படிங்கிற கேள்வியும் கூட ஒரு சாரார் எழுப்புகிறார்கள். ஒரு கல்வி நிலையத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சந்தேகத்துக்குரிய ஒரு மரணம், அந்த மரணம் சார்ந்த விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு இந்த தாயார் டே ஒன்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புறம் நீதிமன்றம் அதற்கான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் போய்கொண்டே இருக்கிறது. சக்தி பள்ளி மீண்டும் திறக்க இருக்கிறது அப்படிங்கிறத பொதுமக்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிர்வாக நடவடிக்கையாகத்தான் இருக்கிறதா அப்படின்னாலும் கூட பெற்றோர் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது திறப்பது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்புறாங்க. இந்த பள்ளியை திறக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை மிக நிச்சயமாக யாருமே வைக்கலை. ஏன்னா அந்த பள்ளி சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம், அவருடைய கல்வி அல்லது கற்றல் என்பது தடைபட்டு விடக்கூடாது என்று தான் இன்றைக்கு இறந்து போன மாணவியாக பேசுகிற அத்தனை பேரும் பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப அவங்ககிட்டே கொடுக்கறது அப்படின்போது இந்த வழக்கில் அந்த மாணவி இறந்து போன அன்னைக்கு நேரடியாக களத்தில் இருந்து பார்த்த மாணவியினுடைய ஹாஸ்டல் தோழிகள் அவர்களுடைய மனநிலை மீண்டும் அதே அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகும் பொழுது எப்படி இருக்கும் என்கிற கேள்வி இருக்கிறது. அடிப்படையில் சாட்சிகளுக்கான பாதுகாப்பு உரிமை என்பதே அதற்கு ஒரு முரணாக இது வந்துவிடுமா என்கிற கேள்வியும் கூட பலரும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, அது சார்ந்த விஷயங்களை அவங்க கோர்ட்டில் எடுத்து வச்சாங்களா, அது வாதங்களில் உள்ளே போச்சா என்கிற கேள்விகளுக்கு எல்லாமான விடை அப்படிங்கிறது நமக்கு வரும் நாட்களில் தான் தெரிய வரும். பள்ளி திறக்கப்படுகிறது என்பதை தாண்டி வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. வழக்கு சார்ந்த மற்ற விஷயங்கள் எப்படி பரிணமிக்கிறது, மாணவியினுடைய பெற்றோர் கைக்கு அந்த ஜிப்மர் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு. நன்றி, வணக்கம்.